ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செய்யறதுக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பெப்பர் 1 டீஸ்பூன், அதோட சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஜீரகம் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து சோம்பு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மசாலா செய்யறதுக்கு அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் கூட நான் எண்ணெய் ஆட் பண்ணல, நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ணுறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ட்ரை ரோஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு பிறகு பிளெண்டரில் ஆட் பண்ணி பவுடராட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்துட்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கர வாசனையாக இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியாக வந்து செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேனில் 5-6 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணது பிறகு 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஸோ இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி ஆனியன் ஆட் பண்ணும்போது பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த பிரியாணிக்கு இதுதான் ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட்டு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிரும். இன்றைக்கி பிரியாணிக்கு எடுத்திருக்க ரைஸோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 2 கப் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் போல இஞ்சி, கூடவே 10 பூண்டு, அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா 3, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இல்லை தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல, அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட எல்லா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணிக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம சிக்கனை ஊற வைக்க போகிறோம். இன்றைக்கி நான் பிரியாணிக்கு எடுத்திருக்க சிக்கன் பார்த்திங்கன்னா 3/4 கேஜி. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பாதி தான் ஆட் பண்ணுறேன், மிச்சம் பாதி பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு சேர்க்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் போல் தயிரை ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிரும் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் வரையும் நம்ம இந்த சிக்கனை ஊற வச்சிடலாம். இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். சிக்கன் ஊறுறப்பே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸும் 2 கப் போல் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை குக் பண்ணிக்கலாம். ஸோ குக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் சூடானோன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு 10 கப்பு போல் தண்ணி எடுத்து அளந்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 10 கப் தண்ணி ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ ரைஸில் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணும், ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தம் பண்ணும்போது கரெக்டான அளவில் இருக்கணும். ஸோ உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை குக் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஹீட் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணேன், அப்பப்போ கிண்டி விட்டுட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் 80% குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். மிச்சம் 20% பார்த்தீங்கன்னா நம்ம தம் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ 80% குக் பண்ணால் மட்டும் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணது பிறகு நம்மளோட சிக்கன் ஊற வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வரையும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும், மட்டன் மாதிரி நேரம் எடுக்காது. ஸோ 15 மினிட்ஸ் வரையும் குக் பண்ணால் போதும். இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆயிருந்துச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட் பார்த்தேன், உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 கப் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த கிரேவியை தான் நம்ம தம் வைக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் ரைஸோட. ஸோ அதுக்கு தான் இந்த கிரேவி நான் எடுத்து வைக்கிறேன்.
சிக்கனை எடுத்து வச்சது பிறகு நம்ம ரைஸ் ஆட் பண்ணி தம் வச்சிடலாம். ஸோ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ரைஸ் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே நான் எடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஒரு லேயராக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி குங்குமப்பூ வந்து பாலில் ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க கிரேவியை கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் மறுபடியும் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயர் ரைஸும் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க குங்குமப்பாலும் கூடவே பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி அதோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணது பிறகு வாசனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுடலாம். அப்போ தான் நம்ம தம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரைஸ் வந்து ட்ரை ஆகாது. அதுக்கடுத்து தம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா வெயிட்டான பொருளை நம்ம வச்சிடலாம். வச்சது பிறகு லோ ஃப்ளேமில் 20 minutes வரையும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக 20 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணோன்னே உடனே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க வேணா, கரெக்டாக ஒரு 10 minutes வரையும் விட்டுருங்க. அப்போ தான் திருப்பி அந்த சூட்டில் இன்னும் நல்லா குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோடய பிரியாணி சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கடைசியாக பிரியாணி குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன பர்னர் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, அடியே பிடிக்கல சுத்தமாக. நான் பிரியாணியை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர வாசனையாக இருந்துச்சு. என்னோடய சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி லெக் பீஸோடு சர்வ் பண்ணுறேன். அதோட கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன், அதோடு சேர்த்து மட்டன் சுக்கா செஞ்சுருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ராய்த்தா வெங்காயமும் குக்கும்பரும் சேர்த்து செஞ்சேன். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக தெரியும், அப்போ பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலட்க்கு குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள லஞ்ச். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.